Dear students, unit 9 உடைய average குறைஞ்சு போச்சு. 27.9 தான் average. I just don't know the reason. அந்த வீடியோஸ் மறுபடியும் நீங்க போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணலாம். சரி, 44 அண்ட் அபவ் வாங்கின ஒரு பேரை மட்டும் படிக்கிறேன் நான். கஜேந்திரன் காஞ்சிபுரம் 49, ஃபேன்சி ஜிப்சன் கோயம்புத்தூர் 48, உஷா ரமேஷ் ஈரோடு 47, காயத்ரி கம்பம் 47, ஃபிலோவின் திண்டுக்கல் 46, நயாகரா சென்னை 46, ஜி சிவகுமார் கரூர் 45, சரஸ்வதி சென்னை 45, லோகேஷ் எந்த ஒன்று போடலாம் 45, காயத்ரி வெல்லூர் 44, பிரியா ஆர் பிரியா ஒரு பேர் தெரியல 44, வேலாயுதம் திருப்பத்தூர் 44. கங்கராஜுலேஷன் சுவாரத்தம். இதில் நிறைய பேர் வந்து ஏற்கனவே நல்ல ஸ்கோர் எடுத்தவங்க. ஸோ தேர் ரிப்பீட்டிங் தேர் பெர்ஃபார்மன்ஸ், ஸோ தே கேன் டெஃபினெட்லி பாஸ் திஸ் எக்ஸாமினேஷன் வெரி ஈஸிலி. மற்றவங்க ஒன்றும் இது கிடையாது. தே கேன் என்ன 40 50 வரைக்கும் 36 பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ஸ்கோப் இஸ் தேர். கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிங்கன்னா ஆன்சர்லாம். சரி, நிறைய பேர் ஆன்சர் பண்ணாத சில க்வெஸ்சன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த செல் கொடுத்துருக்காங்க, சட்டன் ZN plus 2, Cu2 plus Cu, 1M, 1M. இப்படி செல்ல எழுதினாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆக்சிடேஷன் நடக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ரிடக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோட் பிளஸ் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோட் ரெண்டு சேர்ந்ததுதான் ஈ செல். ஸோ ஈ செல் ஈக்குவல் டு ஈ ஆக்ஸ் ஆஃப் தி எனர்ஜி பிளஸ் ஈ ரிடக்ஷன் ஆஃப் தி ஆர்ஜி. இந்த கேஸ்ல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் அண்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் காப்பர் எலக்ட்ரோட் ரெண்டையும் கூட்டிங்கன்னா செல் வேல்யூ வந்துடும். ஈ செல் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.12. ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் ஜிங்க் எலக்ட்ரோட் கொடுத்துருக்காங்க -0.78. எனக்கு ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேணும், அப்ப -0.78 இங்க +0.78 தான் மாறிடும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் பிளஸ் ஈ ரிடக்ஷன் ஆஃப் தி காப்பர் எலக்ட்ரோட், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் தி காப்பர் எலக்ட்ரோட். அப்ப ஈ ரிடக்ஷன் ஆஃப் தி காப்பர் எலக்ட்ரோட் ஐ வில் ரைட் ஆஸ் 1.12 -0.78 that is equal to 0.34 volt is the reduction potential of the copper electrode. அவங்க கேட்டது ஆக்சிடேஷன் இது வந்து ரிடக்ஷன் பொட்டன்சியல் என்ன அப்பதான் சொல்றேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் எலக்ட்ரோடு ஆக்சிடேஷன் பொட்டன்சியல் பிளஸ் ரைட் ஹேண்ட் எலக்ட்ரோடு ரிடக்ஷன் பொட்டன்சியல் கூட்டினாதான் ஈஸர். அப்ப இது ரிடக்ஷன் பொட்டன்சியல். ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேணும்னு சொன்னா இதனுடைய மைனஸ் வேல்யூ அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சோ -0.34 வோல்ட் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் திஸ். அடுத்தது ஹோலோகிராஃபிக் மேக்ஸிமம் கரண்ட் வோல்டேஜ் கருவில மேக்ஸிமத்தை சப்ரஸ் பண்ணணும்னு சொன்னா யூ மஸ்ட் ஆட் இன் சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட்ஸ். சோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ஃபார் தட். நிறைய பேர் சரியா எழுதுற கொஸ்டின் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். Potential difference across the two half cells is accurately measured using a potentiometer. அதுவ கரெக்டா மெஷர் பண்ணுங்க. அனோடிக் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டுங்க. கேல்வனிக் செல்ல பொறுத்த வரைக்கும் அனோடிக் ரியாக்ஷன் என்பது ரிடக்ஷன், கேத்தோட் ஆக்சிடேஷன் நடக்கும், அனோட்
வந்து ரிடக்ஷன் நடக்கும் கார்பனிக்ஸ். அதுவே எலக்ட்ரானிக்ஸ் இருந்தா அப்படியே மாறும். அஸ் தி டெம்பரேச்சர் இன்கிரீசஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் தி மெட்டல் என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்கோம். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா மெட்டாலிக் ரியாக்டர்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் கெட் ஸ்கேட்டர்ட், அவருடைய வேகம் ரொம்ப குறைஞ்சு போயிடும், ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும், கண்டக்டிவிட்டி குறைஞ்சிடும். So conductivity decreases is the correct answer for that. The anode in the galvanic cell and electrolytic cell. இப்போ வந்து சொல்றேன். Galvanic cell இல்ல cathode oxidation நடக்கும், anode reduction நடக்கும். Electrolytic cell இல்ல just the reverse. Okay. So cathode is negative and anode is positive in a galvanic cell. That is the number tricky of the question. அதாவது Fe3+ ஒரு எலக்ட்ரான் வாங்கிட்டு Fe-ஆ மாறறதுக்கு பொட்டன்ஷியல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. Fe2+ ரெண்டு எலக்ட்ரான் வாங்கிட்டு Fe-ஆ மாறறதுக்கு ஈனாட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கேட்கறது Fe plus 3 plus electron giving Fe plus 2. இதுக்கு E naught value என்னன்னு கேட்கிறேன். ரொம்ப முக்கியமான question தான். நீங்க என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படியே E values கழிச்சு போட்டுட முடியாது. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் டெல்டா ஜி என்னன்னு கால்குலேட் பண்ணணும். டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் எம் எஃப் இ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அதுக்கு டெல்டா ஜி என்ன, இதுக்கு டெல்டா ஜி என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணி அதுலேருந்து இதை கழிச்சு டெல்டா ஜி தான் வரும் உங்களுக்கு இ வேல்யூ வரும் கால்குலேட் பண்ணணும். அப்படி கால்குலேட் பண்ணீங்கன்னா இ வேல்யூ 0.772 வோல்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்க. கஷ்டமா இருக்குன்னா அடுத்த கிளாஸ் நம்ம போட்டு வேணா காட்டுறது. ஒரு சில ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா என்ன கண்டிஷன் கேட்கலாம். ஸ்பான்டேனியஸா இருக்கணும்னா டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும். டெல்டா ஜி கி எக்ஸ்பிரஷன் நமக்கு தெரியும், டெல்டா ஜி ஈக்குவல் டு மைனஸ் என் எஃப் இ தான் டெல்டா ஜி. அப்ப இ பாசிட்டிவா இருக்கணும், டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கணும். தேர்ஃபோர் தட் ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ரைட். சோ இ பாசிட்டிவா இருக்கணும். ஒரு ஃபாரடேங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஃபாரடேங்கிறது ஒரு மோல் எலக்ட்ரானுடைய சார்ஜ். ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் உங்களுக்கு தெரியும் 1.602 × 10⁻¹⁹. இது ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜ் உங்களுக்கு தெரியும். ஒன் மோல் எலக்ட்ரான் 96,500 கூலும்ஸ் இருக்கு. அடுத்த டெஸ்ட் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.